வட்டினால என்னது கடன் என்பதற்காக கூட கேட்கறதுக்கு பேர் வட்டிங்க வேற ஒண்ணும் கிடையாது வட்டிக்கு அளவுகள் என்ன கடனை ரொக்கமா தந்தா ஒரு ரேட்டை கொடுத்துட்டு கடனை 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 தரணும் எங்காச்சும் ஒண்ணு நிக்கதுல எங்காச்சும் ஒண்ணு நிக்கதா இல்ல ரூபாயை கடன் வாங்கினாலும் சரி பொருளை கடன் வாங்கினாலும் சரி கடன் என்ற காரணத்திற்காக அதிகம் வாங்குறதுக்கு பேர் தான் வட்டி விளங்குதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஅல்னா அனி சர்ஃபி நாணய மாற்றுவதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டோம் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க இன்கான எதம்பியதின் உடனுக்குடனே நாணயத்தை மாத்திக்கிட்டீர்களே ஆனால் நாணயம் மாத்திரம் வழங்குதா நம்ம காலத்து வியாபாரம் இருக்கல இப்ப ரூபாய் கொடுத்து டாலர் வாங்குறது டாலர் கொடுத்துட்டு தீனாரை வாங்குறது தீனாரை கொடுத்து ரியால் வாங்குறது ரியாலை கொடுத்து திருகம வாங்குறது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாணயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து நாணயத்தை மாத்துறதா இருந்தால் அதுல தப்பு கிடையாது டாலருக்கு என்ன செய்யலாம் 100 டாலருக்கு என்ன ரூபா கொண்டா இந்த டாலரு அதுக்கு என்ன ரேட்டுக்கு வாங்கிக்கிறோம் அந்த ரூபாய் தாண்டு வாங்கினால் இதுல வட்டி கிடையாது ஏன் நாணயத்தை மாத்திக்கலாம் உடனுக்குடனே மாத்திக்கிறது தப்பு கிடையாது ஆனால் என்ன செய்யணுமா உடனுக்குடன் நீங்க நாணயத்தை மாத்திக் கொண்டீர்களே ஆனால் அதுல குற்றம் இல்ல நீங்க என்ன செய்யறது நீ டாலர் என்னை கொடுத்துருப்போ அடுத்த வாரத்துக்கு நான் 1 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னீர்களே ஆனால் அப்ப என்ன ஆயிரும் அதுல வட்டி ஆயிரும் நசான் பலா எசலகு கடனாக நீங்கள் நாணய மாற்று செஞ்சீர்களே ஆனால் அது செல்லாது நாணயத்தை மாத்திக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் இப்ப இந்திய ரூபாய் 1000 ரூபாய்க்கு எவ்வளவு டாலர் தருவேன் அல்லது அமெரிக்க டாலர் இத்தனைக்கு இப்ப இந்திய ரூபாய் எவ்வளவு தருவேன் இந்த அப்படி ரூபாய்த்தான் இப்படி வாங்கி கொண்டோமே ஆனால் அது வட்டி வராது தவணையாக நீங்கள் கடன் கொடுத்து வாங்கினீர்களே ஆனால் நாணய மாற்றல அப்ப அந்த கடனுக்காக வேண்டி கொஞ்சம் கூட போடுவான் அதனால அது வந்து செல்லாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இது புகாரியில 2061வது ஹதீஸாகவும் 2498வது ஹதீஸாகவும் 3940வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி கடனுக்கு மாற்றும் பொழுது பொருள்கள் வெவ்வேறையா இருந்தா கூட நீங்க கடனுக்கு மாத்திக்கிட்டீங்க அது தவறுங்க தங்கத்துக்கு வெள்ளியை விக்கிறது தைனன் கடனுக்கு விக்கிறது கூடாது இந்த தங்கத்துக்கு வெள்ளி இப்ப விக்கலாம் இந்தப்பா உங்களுக்கு தங்கம் இருக்குது உங்களுக்கு வெள்ளி இருக்கு மாத்திக்கிறோமா உடனுக்கு ஒண்ணு மாத்திர குற்றம் கிடையாது வெவ்வேறு பொருளா இருக்கனால ஒரு கிலோ தங்கத்தை வச்சுக்க ஒரு 200 கிலோ வெள்ளியை கொடு ரேட்டு மார்க்கெட் நிலவரம் அதான் இருக்குன்னு வைங்க இது தப்பு கிடையாது ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்துரு அடுத்த மாசம் 200 கிலோ வெள்ளி தர்றேன் வட்டியா போயிடும் ஏன் அந்த அடுத்த மாசத்துல இன்னமும் இருக்கு விஷயம் நீ உடனே கொடுக்காம நீ அடுத்த மாசம் எப்ப சொல்றியோ அடுத்த மாசத்துக்கு நான் தர்றேன் எப்ப ஒருத்தன் சொல்றானோ அதுல அதுக்காக என்னத்தை எதிர்பார்க்கறான் இப்ப கொடுக்காம அடுத்த மாசம் சொல்றதுல என்ன எதிர்பார்க்கறான் அதுக்காக கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்ப தவணை என்பதற்காக வேண்டி கடன் என்பதற்காக வேண்டி எங்க எல்லாம் கூட வாங்குறீங்களோ கடனுக்கு ஒரு ரேட் வச்சால் அதுக்கு பேர் என்னது வட்டி வட்டினால் அவ்வளவுதான் கடன் என்ற காரணத்திற்காக நீங்கள் அதிகமாக வாங்கினீர்களே ஆனால் அது வட்டி வட்டின்னு சொல்லி வாங்கினாலும் அதுல இந்த அம்சம் தான் இருக்கும் வட்டினு டிக்ளேர் பண்றான்ல ஒரு தனி செய்யறா 1 லட்சம் ரூபாய் உங்களை அவன்கிட்ட போய் கேட்கறீங்க கடனை தானே கேட்கறீங்க வட்டியில கடன் அடங்கி தானே இருக்கு எனக்கு வட்டிக்கு வேணும்னு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு நீங்க என்ன வாங்குறீங்க கடனை தான் வாங்குறீங்க கடன் இல்லாம வட்டி வராதுலங்க ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஜாமனை வச்சுட்டு எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணுங்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் கடன் தான் அர்த்தம் கடனை வாங்குறீங்க அவன் என்ன செய்வான் இந்த கடனை வாங்கிட்டீங்களப்பா இவ்வளவு எவ்வளவு மாசம் மாசம் செலுத்து அசல்ல உழவு செலுத்து வட்டியில உழவு செலுத்து மொத்தத்தையும் அசல தர்ற வரைக்கும் நீ மாசம் மாசம் இவ்வளவு கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்றானா இல்லையா இந்த கடனாக அந்த ரூபாயை நான் வாங்கினதுக்காகத்தானே எங்கிட்ட இருந்து மாசம் மாசம் வசூல் பண்றான் கடனை வாங்காட்டி வசூல் பண்ண மாட்டானே அப்ப வட்டி என்பதிலும் கடன் தான் இருக்குது இது டிக்ளேர் பண்ணப்பட்ட வட்டி இது என்னது தெளிவா அவனே வட்டின்னு சொல்லி வட்டி கடைன்னு போட்டு வச்சிருப்பான் அவனே வட்டின்னு போடுவான் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவுன்னு சொல்லி போட்டு பில் போட்டு தருவான் இது ஓபனா டிக்ளேர் பண்ற வட்டி இன்னொரு வட்டி என்னது வட்டின்னு சொல்றது ஆன வட்டி அது எப்படி பொருள் விற்பாங்க இந்த பொருள் 1000 ரூபாய் இந்த பொருள் ரூபாயை தந்தீங்கன்னா 1000 ரூபாய் நீங்க கடனை வாங்கினீங்கன்னா நாங்க என்ன செய்யணும் 1200 ரூபாய் வாங்கிக்கிறோம் அதான் வட்டி அதானங்க வட்டி ரசூல்லா என்ன சொல்றாங்க கடனுக்காக நீங்கள் கூட வாங்கினா வட்டி முடிஞ்சு வச்சுக்காத நீ 1000 ரூபாய்க்கு இப்ப கொடுக்க ரெடியா இருக்கிறீல அப்ப இந்த பொருளும் உனக்கு 1000 ரூபாய் நல்லா வழங்கி போச்சு விற்பனை விலை வாங்கின விலை இல்ல இன்னைக்கு ரூபாயை தந்தால் 1000 ரூபாய்க்கு நான் விற்க ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் 1000 ரூபாய்க்கு நான் வித்தாலே எனக்கு லாபம் கிடைக்கும் விற்கிறதுக்கு இன்னைக்கு ரெடி நான் அப்ப 1000 ரூபாய் இன்னைக்கு விற்க ரெடியா இருக்கும் பொழுது ஒரு கஷ்டப்படுறவன் வந்து கேட்கறான் இப்ப காசு இல்லைங்க நல்லா எடுத்துட்டு போய் 1200 ரூபாய் கொடு அடுத்த மாசம் கூட 1200 கொடு அடுத்த மாதம் அதுக்கு அடுத்து 4 மாசம் கழிச்சு கூட 1300 ரூபாய் கொடு அல்ல 1100 ரூபாய் கொடு ஒரு 50 ரூபாய் சேர்த்து போட்டு கொடு இந்த சேர்த்து போடுறது எதுக்கு இந்த பொருளுக்காகவா நாளுக்காகவா இந்த சேர்த்து பொருளுக்கு 1000 ரூபாய் நிர்ணயம் ஆயிடுச்சு
பொருளுடைய விலை எவ்வளவு? 1000 ரூபாய் நிர்ணயமாகி விட்டது. அப்ப 1000 ரூபாய் நிர்ணயமான பிறகு சேர்த்து கொடுன்னு கேக்குறீங்களா? பொருளுக்காக வேண்டியா? உங்க காசு அவன் நிக்கிறதுக்காக வேண்டி தானே? அப்ப உங்களுடைய காசு ஒருத்தன் நிக்கிது என்ற காரணத்திற்காக வேண்டி அதிகமாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு அளவு அதிகமா வாங்கினாலும் சரி, அது என்னவாயிரும்? வட்டியாக ஆகிவிடும். அந்த விளையாட்டு கூடவே கூட நம்ம சாதாரண தவணை வியாபாரம் எல்லாம் பண்றாங்களே, பண்ணலாம், தப்பு கிடையாது. அவர் எப்படி பண்ணனே? நம்ம கிட்ட தவணைக்கு இதான் ரேட், ரொக்கத்துக்கு இதான் ரேட். நீ ரொக்கம் கொடுத்தாலும் இதுக்கு 1200 ரூபாய் தான்ப்பா, நீ கடனை வாங்கினாலும் 1200 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி தவணை வியாபாரம் பண்ணுனா கூட லாபம் வச்சான்னு சொல்ல முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது? வட்டி வாங்கினு சொல்ல முடியாது. இல்ல ரொக்கம் உடனே காசு தர்றேன், ஒரு 1000 ரூபாய்க்கு தருவீங்களான்னு கேட்டா சரி நீன்னு வைங்க. அப்ப நீங்க அந்த 200 ரூபாய் எதுக்கு வந்து வாங்குறீங்க? பொருளை உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க நீங்க ஓகே உடன்படுறீங்க, ஆனால் கடன் கொடுப்பதற்காக வேண்டி கூட கேட்கறீங்க. அப்ப கடன் கொடுப்பதற்காக வேண்டி எதை கொடுத்தாலும் சரி, கடன் கொடுப்பதற்காக வேண்டி கூடுதலாக நீங்கள் ஆதாயம் அடைந்தால் அதுக்கு பேர் என்னது? வட்டி. முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளவுதான். வட்டிக்கு ரெண்டு தான், வட்டிக்கு ரசூலுல்லா விளக்காம எல்லாம் மூத்தா போல, வட்டிக்கு ரெண்டே ரெண்டு அளவுகள் தான். ஒரே இனத்தை சேர்ந்த பொருளாக இருந்தால் உடனுக்குடனே மாற்றினாலும் கூட வாங்கக்கூடாது. வெவ்வேறு பொருள்களாக இருந்தால் தவணைக்காக வேண்டி கூட வாங்கக்கூடாது. வெவ்வேறு பொருள்களை மாத்திக்கிட்டீர்களே ஆனால் ரூபாய்க்கு ரூபாயை மாத்தினாலும் சரி, அல்ல தங்கத்துக்கு ரூபாயை வாங்கினாலும் சரி, வெள்ளிக்கு ரூபாயை வாங்கினாலும் சரி, அரிசிக்கு பருப்பு வாங்கினாலும் சரி, கடன் என்ற காரணத்திற்காக வேண்டி இப்ப வாங்குவதை விட கூட வாங்கினால் ஒரு மூட்டை அரிசி கடன் கேட்கிறாரு, ஒரு மூட்டை அரிசிக்கு என்ன கேட்கிறாரு? ஒரு மூட்டை அரிசி கடனா தாங்க, அடுத்த மாசம் வந்து 2 மூட்டை பருப்பு கொடுத்துருமே அப்படின்னு கேட்கறான். அப்ப இன்னைக்கு என்ன அதுக்கு மதிப்புன்னு பாக்கணும். ஒரு மூட்டை அரிசிக்கு இன்னைக்கு எவ்வளவு தோரம் பருப்பு கிடைக்குன்னு பாக்கணும். இன்னைக்கு உள்ள அதையே தான் 2 மாசம் கழிச்சு கொடுன்னு சொன்னா தப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு மூட்டை அரிசிக்கு ஒரு மூட்டை தோரம் பருப்பு தான் வரும், ஆனா நீ வந்து அடுத்த மாசம் தர்றதுனால எனக்கு 2 மூட்டை தோரம் பருப்பு கொடுன்னு கேட்டா அப்ப பொருளுக்கு பொருள் மாத்துறான், ஆனா என்ன வாங்குறான்? நாள் அதிகமாவதற்காக வேண்டி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை விட அதிகம் வாங்கும் பொழுது அது என்னவாயிடுது? வட்டி ஆயிடுது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உடனுக்குடனே நீங்கள் நாணய மாற்று செய்து கொண்டீர்களே ஆனால் வட்டி வராது. இப்ப நீங்க டாலரை கொடுத்து விட்டு அடுத்த மாசமும் 6 மாசம் கழிச்சு அடுத்த வாரமும் ரூபாயை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு வியாபாரம் செய்தீர்களே ஆனால் அது வட்டி ஆகிவிடும் என்று சொன்னது புகாரில 2061, 2498, 3490 இதுல எல்லாம் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பில் ஃபில்லத்து, நாணய மாறுதுன்னு வைங்க, டாலருக்கு ரூபா, ரூபாய்க்கு டாலர், இதெல்லாம் தப்பாண்டு கேட்ட தப்பு கிடையாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வீவு ரஹப பில் ஃபில்லா, தங்கத்துக்கு வெள்ளியை வித்துக்க, உல் ஃபில்லத்தை பில் ரஹபி, தங்கத்து வெள்ளிக்கு தங்கத்தை வித்துக்க, கைப சேர்த்தும் என்ன மாதிரி வேணாலும் வித்துக்க, உடம்பு கொண்டு வித்துக்க, தங்கத்தை கொடுத்து வெள்ளியை வாங்க, தப்பு. நாணய மாற்று அந்த காலத்து நாணயம் தங்க வெள்ளி தானே, தங்க தங்க காசு வெள்ளி காசு வச்சுதான் நாணயம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க. தங்கத்துக்கு வெள்ளியை வாங்கு, வெள்ளிக்கு தங்கத்தை வாங்கு, எந்த மாதிரி வேணாலும் வாங்கிட்டு போ. 1 கிலோ தங்கத்துக்கு 200 கிலோ வெள்ளியை கொடுன்னு கேளு, அவன் அவன் தந்தா வாங்கிட்டு போ. உடனுக்குடனே மாத்திரதா இருந்தா அது தப்பு கிடையாது. கடன் வந்துட்டா என்ன வாங்கிரு? தப்பா போயிடும். கடன்கிறதுக்காக வேண்டி கூட வாங்கிட்டீங்கன்னா தப்பா போயிடும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அமரனா அந்நபு ஃபில் பில்லத்தி, தங்கத்துக்கு தங்கத்தை வாங்குற ரசூல்லா தடுத்தார்கள் உடனுக்குடனே வாங்கும் பொழுது, கூட வாங்கக்கூடாதுன்னு. ஆனா தங்கத்துக்கு வெள்ளியை வாங்கும் பொழுது கைவசனா, நாங்க விரும்புன மாதிரி ரேட் நிர்ணயிச்சுக்கலாம், இவ்வளவு தங்கத்துக்கு இவ்வளவுதான் வெள்ளின்னு நிர்ணயிக்கலாம், இவ்வளவு வெள்ளிக்கு இவ்வளவுதான் தங்கம், வியாபாரிகள் என்ன செஞ்சுக்கலாம் நிர்ணயிக்கலாம், அதுல எந்த விதமான தப்பு இல்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ் வந்து புகாரில 2175, 2182 இந்த ஹதீஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதை மொத்தத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வட்டி என்பது எங்க வருதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நடைமுறைக்கு வருவோம். என்னென்ன வட்டி எல்லாம் நம்ம இருக்குது, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கா இல்லையா, எதுல எல்லாம் நம்ம வட்டி வாங்கணும்? பெரும்பாலும் நம்ம அதிகமான பேர் விழுந்துருது எதுல என்று கேட்டா, வங்கிகள்ல, அரசாங்கத்தில் உள்ள வங்கிகள்ல கடன் வாங்குற விஷயத்தில் என்ன செய்யறாங்க, ரொம்ப சர்வ அலட்சியமாக இருக்கிறாங்க, வாங்குறாங்க. சாதாரணமா என்ன செய்யறாங்க, பேங்க்ல போய் தங்களுடைய பணத்தை கொண்டு டெபாசிட் பண்றாங்க. டெபாசிட் பண்ணா என்ன செய்வான்? வட்டி போடத்தானே செய்வான். பிக்சட் டெபாசிட் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இவ்வளவு, அதுக்கு வந்து இவ்வளவு நாளைக்கு நான் எடுக்க மாட்டேன்னு அர்த்தம். பிக்சட் டெபாசிட் நீங்க வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை போட்டு எடுத்தீங்கன்னா, நான் 2 வருஷம் எடுக்க மாட்டேன், 3 வருஷத்துக்கு பிக்சடா இருக்கும், என் புள்ள வயசுக்கு வர வரைக்கும் இருக்கும், என் புள்ள கல்யாணம் வரைக்கும் இருக்கும், என் பையன் படிக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 10 வருஷம், 7 வருஷம், 5 வருஷம்னு ஒரு தொகையை போட்டு விட்டால் அதை நாங்கள் எடுக்கவே மாட்டோம்.